ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் நேற்று தான் நம்ம ஒரு புது சீரியஸ் ஸ்டார்ட் பண்ணோம் நீங்கள் கமெண்ட்டில் கேட்ட பங்குகளுக்கு நம்ம இன்டெப்த் அனலைசிஸ் பண்ண போகிறோம் இப்போ நம்ம பார்க்க போகிற இந்த பங்குகள் எல்லாமே வந்துட்டு நேற்று மட்டும் இல்லை ரெகுலராகவே வந்துட்டு இந்த பங்குகளை பற்றி நிறைய நண்பர்கள் வந்துட்டு கமெண்ட்டில் கேட்டிருந்தீங்க ஓகேங்களா ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது வந்துட்டு ராஜேஷ் எக்ஸ்போர்ட் ராஜேஷ் எக்ஸ்போர்ட் பொறுத்தளவுக்கும் இவங்க வந்துட்டு ஒரு கோல்டு பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க ஒரு காலத்தில் வந்துட்டு கிட்டத்தட்ட ஆயிரம் ஆயிரத்தி இரநூறு அந்த ரேஞ்சில் இருந்த பங்கு கரண்ட்டாக வந்துட்டு இரநூத்தி அறுபத்தி நாலு ரூபா அப்படிங்கிற சுச்சுவேஷனில் இருக்குது இதுக்கான முக்கியமான காரணம் என்ன அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும் நிறைய நண்பர்கள் வந்துட்டு இந்த பங்கை நம்ம கன்சிடர் பண்ணலாம் ரொம்ப வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு எழுபது பர்சன்டேஜ் அறுபத்தஞ்சு பர்சன்டேஜ் கிட்ட இறக்கம் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற மாதிரி நீங்கள் ரெகுலராக எங்கள்கிட்ட இருக்கீங்க நான் வந்துட்டு அதிகமாக யாருக்குமே இந்த பங்கை பற்றி ரெஸ்பான்ஸ் கொடுத்துருக்க மாட்டேன் ஏன்னா ஒரு ஃபியூ மந்த்துக்கு முன்னாடி இந்த பங்கை பற்றி நான் கிளியரான இண்டப்ட் அப்படிங்கிறத பண்ணியிருக்கேன் அந்த வீடியோவில் இந்த பங்கை வந்துட்டு ஏன் இந்த நிலையில் இருக்குது இந்த நிலைமையிலே அந்த பங்குலாம் இன்வெஸ்ட் பண்ணுவேண்ணா மாட்டேன்னா அப்படிங்கிறத பற்றி ரொம்பவும் க்ளியராக வந்துட்டு பேசியிருக்கேன் அந்த வீடியோ ஒரு லிங்கை வந்துட்டு கண்டிப்பாக நான் இதில் தரேன் மறக்காமல் போய் பாருங்கள் இப்போ வந்துட்டு ஒரு சின்ன எக்ஸாம்பிளும் சொல்கிறேன் ஓகேங்களா இந்த பங்கில் இந்த கம்பெனியோட ஓனர் வந்துட்டு கோல்டு ஸ்மக்லிங்கில் ஈடுபட்டிருக்காரு இதனால் இந்த கம்பெனி வந்துட்டு ஒரு பெரிய ரெட் ஃப்ளாக் வாங்கியிருக்கு ஸோ ரெட் ஃப்ளாக் அப்படிங்கிறது ஒரு கம்பெனிக்கு மிகப்பெரிய ஒரு நெகட்டிவ் அதோட இன்வெஸ்டிகேஷன் இன்னும் கரண்ட்டில் இருக்குது ஓகேங்களா அந்த மாதிரி சுச்சுவேஷனில் நீங்கள் இந்த மாதிரி பங்கில் நீங்கள் உங்களோட மணி இன்வெஸ்ட் பண்ணும்போது அது கண்டிப்பாக அது சேஃபாக இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது ஏன்னா ஒரு கம்பெனியில் நம்ம நம்ம முதலீடு செய்கிறோம் அப்படின்னா அந்த கம்பெனிக்கு நம்மளும் ஒன் ஆஃப் த பார்ட்னர்ஸ் அப்படிங்கிறத நீங்கள் மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிக்கோ உங்களுக்கு தெரியும் ஓகேங்களா அப்போது நம்ம பங்கு நம்ம வாங்க போகிற பங்குல வந்துட்டு ஒரு பிரச்சனை இருக்கு அதுவும் இந்த மாதிரி ஒரு ஸ்மக்லிங் ரிலேட்டடான கண்டிப்பாக அதனால தான் இந்த பங்கை பற்றி நல்லா அதிகமாக வந்துட்டு பப்ளிக் வீடியோஸில் பேசுறது கிடையாது இப்போ நம்ம இந்த முக்கியமான காரணம் இந்த ஸ்டாக்கை வந்துட்டு பை பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறதுக்காக கிடையாது தயவு செஞ்சு இந்த மாதிரி பங்குகள் பக்கம் போகாதீங்க அப்படிங்கிறது தான் இதை விட நல்ல பங்குகளாக இருக்கு அந்த பங்குகளை நம்ம ஃபோக்கஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது இன்னொன்று இந்த பங்குல நான் ஷாக்கிங்காக பார்த்த விஷயம் என்ன இன்வெஸ்டர் கேட்டகிரியில் டிஐ இன்வெஸ்டர்ல வந்துட்டு இதில் எல்ஐசி வந்துட்டு கிட்டத்தட்ட பத்து பர்சன்டேஜ் ஸ்டேக் அப்படிங்க வச்சிருக்காங்க இது பார்த்த உடனே எனக்கு ஷாக் ஆகிடுச்சு நான் இந்த ஸ்டாக் அனலைசஸ் பண்ணும்போது கிட்டத்தட்ட பத்து புள்ளி எண்பத்தி மூணு சம்திங் வந்துட்டு இதில் எல்ஐசி ஹோல்டிங் பண்ணியிருந்தாங்க ஓகேங்களா ஆனால் கரண்டாக வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு பத்து புள்ளி எண்பது பர்சன்டேஜ் கிட்டத்தட்ட ஜீரோ புள்ளி ஜீரோ மூணு பர்சன்டேஜ் தான் குறைச்சிருக்காங்க ஏன் இவ்வளோ பங்கு இவ்வளோ ஒரு அதிகபட்சமான இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறத இந்த மாதிரி ரெட்ஃபிளாக் கம்பெனிகள் மேலே எல்ஐசி பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ஷாக்கிங் இருந்துச்சு இதனால் தான் நான் என்னோடய சர்க்கிளில் இருக்கிற சில மெம்பர்ஸுக்கு வந்துட்டு என்கிட்ட நிறைய பேர் எல்ஐசி பண்ணலாமா அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா நான் வேண்டான்னு சொல்கிறதுக்கு ஒரு முக்கியமான ரீசன் இது தான் ஓகேங்களா அதனால தான் சொல்கிறேன் உங்களோட பணத்தை முடிஞ்சளவுக்கு நீங்கள் அனலைஸ் பண்ணி உங்களோட சொந்த உழைப்பில் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா தான் ரொம்ப ரொம்ப சேஃப் அண்ட் செக்யூராக இருக்கும் அப்படிங்கிறது அப்படி இன்வெஸ்ட் பண்ணும்போதும் நம்ம பண்ண போகிற கம்பெனி நல்ல விதமான கம்பெனியாக அந்த கம்பெனிகளுக்கு இந்த மாதிரி ஏதாச்சும் ரெட் ஃப்ளாக் இருக்கா நல்ல விதமான பர்ஃபாமன்ஸ் கொடுக்குறாங்களா அது நேர்மையான வழியில் கொடுக்குறாங்க அப்படிங்கிற அனலைஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியங்க அந்த வகையில் பார்க்கும்போது ராஜா செக்ஸோஸ் வந்துட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு ஏற்ற பங்கு கிடையாது அப்படிங்கிறது என்னோட ஒப்பீனியன் நீங்கள் அதையும் மீறி எனக்கு ஒரு ரிஸ்க் எடுக்க தயார் அப்படின்னு நினைக்கிறவங்க தாராளமாக இன்வெஸ்ட் பண்ண ட்ரை பண்ணுங்கள் ஸோ என்னோடய சஜஷன் இது கிடையாது ஓகேங்களா இரண்டாவதாக நம்ம பார்க்க போகிற பங்கு வந்துட்டு ஆர்பி இஜட் ஜுவல்லர்ஸ் இந்த பங்கை பற்றி நம்ம சொல்லணும் அப்படின்னா ஒரு இவங்களும் கோல்டு ரிலேட்டடான ஒரு பங்கு தான் எனக்கு கேட்டால் வந்துட்டு இவங்க ஆஃப்டர் அப்புறமா நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டை கொடுத்தாங்க ஆல்மோஸ்ட் வந்துட்டு இரநூத்தி இருபத்தஞ்சி வரைக்குமே போனாங்க அதுக்கப்புறமா வந்து நல்ல ஒரு இறக்கம் தான் கொடுத்துட்டு இருக்காங்க இதுக்கான ரீசன் வந்துட்டு நிறைய இருக்குது ஓகேங்களா ரிசல்ட் வந்துட்டு டிசம்பர் குவார்ட்டரில் எதிர்பார்த்த அளவுக்கு இல்லை ஓரளவுக்கு கம்மியாக தான் ரெஜிஸ்டர் பண்ணியிருந்தாங்க அதே சமயத்தில் வந்துட்டு இதில் டெப்டி பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஒன்று புள்ளி ஜீரோ நாலு அப்படிங்கிற மாதிரி இருக்குது டெப்டிகெட் ரேஷியோ தொண்ணூத்தஞ்சு கோடி கடன் வச்சுருக்காங்க ஸ்மால் கேப் கம்பெனி ஸோ இதெல்லாமே வச்சு பார்க்கும்போது ரீசெண்ட் டைமில் ஸ்மால் கேக் கம்பெனிகள் மிட் கேக் கம்பெனிகளுக்குலாம் வந்து நல்ல ஒரு இறக்க தான் ஃபாலோயிங் இருக்கு ஸோ அந்த மாதிரி ஒரு கிராஷில் வந்துட்டு இந்த பங்கும் மாட்டியிருக்காங்க ஸோ இந்த பங்கில் அட்ராக்டிவாக இருக்கிற ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ இவங்க வந்துட்டு ஒரு ஜுவல்லரி மேக்கர் இவங்களோட கிளைண்ட் லிஸ்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா டைட்டன் மலபார் கோல்டு சான்கோ அப்புறம் ஜெயாலுக்காஸ் போன்ற முக்கியமான கம்பெனிகளுக்கு வந்துட்டு இவங்க ஜுவல்லரி மேக் பண்ணி தர்றாங்க ஓகேங்களா ஜுவலரி டிசைன்ஸ் இந்த மாதிரி சில வேல்யூ ஆடட் ஒர்க்ஸை வந்துட்டு இந்த மாதிரி கம்பெனிகளுக்கு பண்ணி தர்றது இந்த கம்பெனி மேலே இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் இருந்தாலும் வந்து ரீசெண்ட் டைமில் இந்த பங்குகள் வந்துட்டு நல்ல ஒரு இறக்கம் கொடுத்துட்ருக்காங்க நான் முன்னாடியே நிறைய தடவை சொல்லியிருக்கேன் ஓகேங்களா இந்த மாதிரி ஐப்போ ஒலிஸ்ட்டான பங்குகளை வந்துட்டு நீங்கள் உடனே இன்வெஸ்ட் பண்ணுறதை தவிர்க்கணும் ஏதாச்சும் ஒரு சமயத்தில் நல்ல ஒரு கிராஷ் கொடுப்பாங்க ஒரு கன்சாலிடேஷன் ஜோனை தேடுவாங்க அவங்களோட கன்சாலிடேஷன் ஜோனை கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா அங்கே கொஞ்சம் நேரம் வந்துட்டு கன்சாலிடேட் ஆவாங்க திரும்ப வந்துட்டு ஒரு அப்டின் கொடுக்க ஸ்டார்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிறது தான் இப்போதைக்கு நல்ல ஒரு இறக்கத்தை நோக்கி இருக்காங்க ஒரு நல்ல ஒரு கன்சாலிடேஷன் ஜோனை ரீச் ஆகட்டும் பிறகு இதில் இன்வெஸ்ட் பற்றி யோசிக்கலாம் ஓகேங்களா ஏன்னா மார்க்கெட்டில் நிறைய பங்குகள் இருக்குது ஸோ இந்த மாதிரி பங்குகள் மேலே நம்ம கவனத்தை கொண்டு போகாமல் நல்ல பங்குகள் மேலே கவனத்தை கொண்டு போகலாம் அப்படிங்கிற ஒப்பீனியன் அதனால் இப்போதைக்கு இந்த பங்குகள் மேலே இன்வெஸ்ட் பண்ணாமல் வெயிட் பண்ணுறது பெட்டராக இருக்கும் அப்படிங்கிற ஒப்பீனியன் நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுறீங்க அப்படிங்கிறத மறக்கமக்க மட்டில் சொல்லுங்கள் சரிங்களா அடுத்து மூன்றாவது நம்ம பார்க்க போகிற பங்கு வந்துட்டு டெல்டா கார்பரேஷன் ஸோ டெல்டா பொறுத்த பொறுத்தளவுக்கு நிறைய பேர் வந்து இந்த பங்க கேட்டிருந்தீங்க நான் முன்னாடியே டிஸ்கப் பண்ணலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன் ஆனால் சில காரணத்துக்காக வந்துட்டு தள்ளி போய்ட்டு இருந்துச்சு ஏன்னா அந்த கம்பெனியை வந்துட்டு ஒரு இன்டெப் அனலசஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது என்னோட ஒரு மோட்டிவாக இருந்துச்சு ஓகேங்களா இந்த ஒரு ஸ்டாக் பற்றியே வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு எயிட் மினிட் டென் மினிட்க்கு வந்துட்டு டிஸ்கிரைப் பண்ணலாம் அப்படிங்கிறது அதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க ஒரு டைவர்ஸிஃபையிங்கான ஒரு பிஸ்னஸ் பண்ணாலும் இவங்க அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணுறது வந்துட்டு ஆன்லைன் கேம்ஸ் ஸோ கேம்ஸ் ரிலேட்டடான சில செக்மெண்ட்ஸில் வந்து வந்துட்டு அதிகமான ஆர்வம் அப்படிங்கிறத இந்த கம்பெனி வச்சிருக்காங்க ஓகேங்களா அதுவும் குறிப்பாக வந்துட்டு கேஷினோஸ் ரிலேட்டடான கேம்ஸில் எயிட்டி பர்சன்டேஜ் வந்துட்டு இவங்க தான் மார்க்கெட் ஷேர் அப்படிங்கிறதையும் வச்சிருக்காங்க ஸோ ரீசெண்ட் டைமில் இந்த கேம்ஸ் ரிலேட்டடான பங்குகளுக்கு கவர்மெண்ட் அப்ளை பண்ண சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எல்லாம் வந்துட்டு இந்த பங்கோட வளர்ச்சியை அப்படியே தடை போட்டுச்சதுக்கு முக்கியமான காரணமாக இருக்குது ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி ஒரு காரணத்தினால வந்துட்டு ரீசெண்ட் டைம் நல்லா ஒரு இறக்கம் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க நம்ம ஆல்ரெடி இந்த சார்ட் அனலைசிஸ் பண்ணியிருக்கோம் சார்ட் அனலைசிஸ் பண்ணதில் இந்த ஒரு சப்போர்ட்டை அவங்க பிரேக் பண்ணாங்க அப்படின்னா நெக்ஸ்ட்டு இந்த இடத்துல அவங்க சப்போர்ட்டுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம் எக்ஸாக்டாக வந்துட்டு இப்போ அந்த இடத்துல தான் நிற்கிறாங்க கிட்டத்தட்ட நூற்றி பத்து புள்ளி அறுபத்தி ஐந்து அப்படிங்கிற ஜோனில் ரொம்ப ரொம்ப எக்ஸாக்டாக அந்த இடத்துல நிற்கிறாங்க எனக்கு தெரிஞ்சு இந்த இடத்துலேருந்து அவங்க ஒரு பவுன்ஸ் பேக் கொடுப்பான வாய்ப்புகள் இருக்குது ஓகேங்களா என்னை பொறுத்தளவுக்கும் இந்த லெவல் வந்துட்டு இந்த பங்கோட பாட்டம்மான ஒரு சப்போர்ட் லெவல் ஓகேங்களா எனக்கு தெரிஞ்சு இங்கேருந்து அந்த பங்கு மேலே போகிறக்கான வாய்ப்புகளும் இருக்குது அதே சமயத்தில் இந்த மாதிரி பங்குகள் ரொம்ப ரொம்ப ரிஸ்க்கான பங்குகள் ஏன்னா இந்த பங்குகள் எல்லாமே வந்துட்டு கவர்மெண்ட்டோட ரூல்ஸுக்கு ஃபாலோ பண்ணி தான் நடந்தாகணும் வேறு வழி கிடையாது அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் வந்துட்டு இந்த பங்குகள் கவர்மெண்ட் ஒபே பண்ணி போகிறனால ஸோ ஏற்ற இறக்கங்கள் வந்துட்டு கவர்மெண்ட்டோட அந்த ஒரு ரெகுலேஷன் அந்த அவங்களோட கட்டுப்பாட்டுக்கில் தான் இயங்கிட்டிருக்கு ஸோ நியூஸ் பேஸ் பண்ணி இந்த பங்குகளெலாம் வந்துட்டு மேலே போகிறதுக்கும் கீழே வரதுக்குமான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது ஓகேங்களா ஏன்னா இவங்களோட பேசிக்கான ஃபண்டமெண்ட்டில் பார்க்கும்போது உங்களுக்கு ஏரியா புரியும் மார்க்கெட் கேபிடலைசேஷன் ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணு கோடி கரண்ட் ப்ரைஸ் நூற்றி பதினொன்று இவங்களோட ஃபிஃப்டி டிவி ஹைன்னு பார்க்கும்போது இரநூத்தி அறுபது லோ வந்துட்டு நூற்றி பத்து ஓகேங்களா ஸ்டாக்கோட பிபைன்னு பார்க்கும்போது பதிமூணு புள்ளி மூணு இண்டஸ்ட்ரியோட கம்பேர் பண்ணும்போது ஆல்மோஸ்ட் சேமா தான் இருக்காங்க புக் வேல்யூ கிட்டத்தட்ட எண்பத்தி ஏழு புள்ளி ஏழு டிவிடெண்ட்டும் பே பண்ணுறாங்க ஆர்ஓசிஎன் ஆர்ஓஇ வேல்யூ ரொம்ப ரொம்ப டீசென்ட்டாக மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்காங்க அதே போல் பிரைஸ் டு புக்குன்னு பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஒன் பாயிண்ட் டூ ப டைம்ஸ் வந்துட்டு ஹையராக இருக்காங்க டெப்டின்னு பார்க்கும்போது எழுபது கோடி டெப்டிக்கு டீ ரேஷியோவாக பார்க்கும்போது ஜீரோ புள்ளி ஜீரோ மூணு கடன் இல்லை இது வந்துட்டு பெரிய ஒரு நல்ல விஷயம் இந்த பங்கு பொறுத்த அளவுக்கு இன்டென்சிக் வேல்யூன்னு பார்க்கும்போது இரநூத்தி பத்து ரிசர்வ்ஸ்னு பார்க்கும்போது ரெண்டாயிரத்தி முந்நூற்றி இருபத்தொரு கோடி வச்சுருக்காங்க பிளட்ஜுங்கிறது எதுவும் கிடையாது ஃபிஃப்டி டிவி ஹைலேருந்து கிட்டத்தட்ட அறுபது கிட்ட இறங்கிட்டாங்க அறுபது பர்சன்டேஜ் கீழே நமக்கு இந்த பங்கு கிடைக்கிறாங்க ஓகேங்களா ஏனால் பொறுத்தளவுக்கும் கொஞ்சம் அட்ராக்டிவான பங்காக இருந்தாலும் கவர்மெண்ட்டோட நியூஸ் கீழே இது இருக்கிறனால கொஞ்சம் ரிஸ்க்கான பங்காகவும் இருக்குது ஓகேங்களா ஸோ நீங்கள் இதை இன்வெஸ்ட் பண்ண நினச்சிங்க அப்படின்னா தாராளமாக இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு சரியான நிலைமையில தான் இருக்காங்க ஸோ இருந்தாலும் வந்துட்டு ரொம்ப ரொம்ப ஒரு ரிஸ்க்கான பங்கும் அப்படிங்கிறத மட்டும் மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க எங்கிட்ட இந்த பங்கு வந்துட்டு ஒரு பதினஞ்சு குவான்டிலி இருக்குது நான் வாங்கின ப்ரைஸ்லேருந்து நல்ல ஒரு இறக்கம் தான் கொடுத்துருக்காங்க நான் வந்துட்டு இந்த இடத்துல ஆவரேஜ் பண்ண முடியுமா அப்படின்னு நான் ட்ரை பண்ணி பார்க்குறேன் ஒருவேளை நான் இந்த இடத்துல ஆவரேஜ் பண்ண முடிஞ்சுன்னா கண்டிப்பாக நான் சொல்கிறேன் சரிங்களா ஏன்னா ரீசெண்டாக நாம் ஒரு டூ வீக்ஸாக எந்த பங்குமே பை பண்ணலை அப்படியே வந்துட்டு ஹோல்ட் பண்ணி வச்சிருக்கோம் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் மணி எல்லாமே வந்துட்டு சேவ் பண்ணி வச்சிருக்கோம் கண்டிப்பாக நம்ம இன்வெஸ்ட் பண்ணும்போது அதுக்கான வீடியோக்கு வந்துட்டு நான் மெம்பர் கமிட்டி கூட கண்டிப்பாக டிஸ்கஸ் பண்ணுவேன் அவங்களோட டிஸ்கஸ் பண்ணாமல் கண்டிப்பாக நான் எந்த பங்கையும் வாங்க போகிறது கிடையாது ஓகேங்களா ஸோ நீங்களும் வந்துட்டு என்னென்ன இன்வெஸ்ட்மெண்ட் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா மறக்காமல் அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க சரிங்களா மீண்டும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்